மண்டேலா திரைப்படத்தின் மூலம் கவனம் ஈர்த்த மடோன் அஸ்வின் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் மாவீரன் திரைப்படத்துடைய விரிவான விமர்சனத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுறதை மறக்காதீங்க. ரைட், இப்போ நம்ம மாவீரன் படத்துடைய விரிவான விமர்சனத்தை பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன் வித் மீ. மாவீரன் ஃபேண்டசி ஜானரில் உருவாகியிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்துடைய கதை என்ன? சத்யா அவர் தான் வந்து சிவகார்த்திகேயன், அவருக்கு அம்மா வந்து சரிதா, அப்புறம் ஒரு தங்கச்சி. ஸோ இப்படியாக அவர் வாழ்க்கை போயிட்டுருக்கு. அவர் வந்து ஒரு கார்ட்டூனிஸ்ட் ஆக்சுவலி. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த கனித்தீவு மாதிரியான புராண கதைகள்லாம் வந்து வரைஞ்சி ஏதோ பழப்பு ஓட்டிகிட்ருக்காரு. இதெல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்றது தான் வந்து சத்யாவுடைய ஒரு பேஸ். ஆனால் அவர் அட்ஜஸ்ட் பண்ணாத அளவுக்கு, அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு சில பல பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில் நடக்குது. அதுலேருந்து அவர் மீண்டு வந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. ஸோ இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட், மைனஸ் பாயிண்ட், கன்க்ளூஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் விட்ட இடத்த பிடிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி இந்த படத்தில் அவர் தன்னை நிரூபிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய மடோன் அஸ்வின், ஏன்னா அவர் வந்து மண்டேலா வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்தது முதல் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு பாட்டிலே வந்து அவ்வளோ கும்பலோடு ஆட வைக்கும் போதே அந்த வெறி என்னன்னு நம்மளுக்கு புரிய முடியுது. பட் அதே மாதிரி கதைக்கு தேவையான விஷயங்களை மிக சிறப்பாகவே கையாண்டிருக்கார் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த படத்தில் வர ஜோக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கதையின் நூடே வரக்கூடியது. இப்போ இந்த ஒரு எழுதவனுக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்கு இல்லையா, ரொம்ப இழுத்தடிச்சுன்னு வச்சுக்கா அடுத்தவங்க கூட தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான யோகி பாபுடைய டயலாக்ஸ் எல்லாம் கும்பலாக உட்காந்து இங்கேயே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த கதையினூடே வரக்கூடிய அந்த டயலாக்ஸு இந்த படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்கணும். மிக முக்கியமாக மடோன் அஸ்வின் அண்டு சந்துரு ரெண்டு பேரும் தான் அதை எழுதியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் வந்து உடம்புலாம் குறைச்சி ஒரு மாதிரி, அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அந்த குப்பத்து சைடு விளிம்புநிலை மனிதர்கள் மாதிரி அப்படின்போது அதுக்கேற்ற மாதிரி மேக்கப்பும் சரி ரொம்ப டாம்பிகமாக இல்லாமல் அந்த ஜோ ஒரு மாதிரி அந்த ஜோஷ் ஒன்று இருக்கும் அவர்கிட்ட, அந்த ஜோஷே இல்லாமல் ரொம்ப கஷ்ட ஜீவனம் அப்படின்றத நம்புகிற மாதிரியான அந்த பாடி லாங்குவேஜும் சரி அவருடைய என்ன சொல்கிறது அங்கே இருக்கிற விளிம்புநிலை மனிதர்களுடைய மொழியும் சரி அது ரொம்ப நல்லாவே அழகாக பிரதிபலிக்கிறார். கோபத்தில் என்ன மயிர வருது அப்படின்ற மாதிரி அது பேசுகிறது அந்த கோபம் எல்லாமே நல்லாவே இருக்கா. இந்த படத்தில் சிவாவுக்கு வந்து சவாலான ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டு ஜானரில் பண்ணி ஆகணும். ஒன்று வந்து டக்குன்னு வந்து ரொமான்டிக்காக பண்ணுற மாதிரி ரொம்ப பயந்த சுபாவமாக இருக்க மாதிரி, அதான் அம்பி அன்னியன் மாதிரி தான், அது ரொம்ப ரெமவும் இந்த மாதிரி வந்து பயப்படுற மாதிரி, இந்த மாதிரி மல்டியாக வந்து அவர் வந்து அவருடைய எக்ஸ்பிரஷனை பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து பயந்து பண்ணுற மாதிரி, அதே நேரத்தில் சண்டைன்னும் போது டக்குன்னு அவர் வந்து வேறு மாதிரி மாறுற மாதிரியான விஷயங்கள். இன்னொன்று இந்த படம் வந்து ஃபேண்டசி ஜானரில் தான் இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதில் வந்து சூப்பர் ஹீரோவாக அவர் வந்து எப்படி வராலும் இதை எடுத்துகிட்டு போகலான்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது இது புராண கதைகள் அந்த மாதிரியெல்லாம் வர்றதுனால இது வந்து ஃபேண்டசி ஜானரில் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாத்த விட இந்த படத்தில் மிக முக்கியமாக அந்த புது விஷயமாக அந்த குரல் கேட்குறத வச்சு திரைக்கதை அமைச்சது இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் புதுசாகவும் நான் பார்க்குறேன். இன்னொன்று இப்படி ஒரு குரல் கேட்டுகிட்டு இருக்கும்போதே இதுக்கான திரைக்கதை, அதற்கு வந்து இவங்க என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றதும் சரி, அந்த குரலை எதிர்க்கிறதும் சரி, அந்த குரலோட அன்போடு போகிறதும் சரி, அந்த குரலுக்காக வந்து நான் வீம்புக்காக நான் கேட்க மாட்டேன் காதை முடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் நல்லா யோசிச்சிருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். ஸோ அதிதி சங்கர் சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் இருக்கிறார். முக்கியமாக அந்த ஃபஸ்ட்டு போர்ஷனில் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. பெரிய ஸ்கோப்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது, பட் இருந்தாலும் ஓகே அவ்வளோதான். இன்னொன்று ஹீரோ ஹீரோயினுக்கான பெரிய ரொமான்ஸோ இல்லை அவங்களுக்கான பாடல்களோ அந்த மாதிரிலாம் போகாமல் கதையை வந்து வெறும் ஒரே நேர்கோட்டில் வந்து மடோன் அஸ்வின் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. இந்த குரலுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ரெண்டு இடங்கள் வந்து சம கூஸ் மொமெண்ட்டு, தியேட்டரே வந்து கரகோஷம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. மிக முக்கியமாக அந்த இன்ட்ரோல் பிளாக்குக்கு முன்னாடி வீரன் தன் கைகளை முன்னால் நீட்டி தன் விரல்களை மடக்கினான் அப்படின்றதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனும் சரி, அந்த வால் சண்டையில் வால் வந்து உரையில் போகிற இடமும் சரி, ரெண்டு இடத்துலையுமே வந்து தியேட்டர் வந்து வேறு லெவல் கைத்தட்டல் விசில் காதை பிளக்குது. ஒரு மொட்டத்தனமான அரசியல்வாதி, ஒரு சாதாரணமானவன், பயந்த சுபாவம் உள்ளவன், உயிர் மேலே ஆசை இருக்கக்கூடியவன், அவன் வந்து என்னெல்லாம் செய்வான் அப்படின்றதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனோட அந்த திரைக்கதை அமைச்சது இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமாக பார்க்குறேன். அதே மாதிரி இன்னொரு பலம் வந்து மிஷ்கின் தான். மிஷ்கினுடைய என்ட்ரியாக இருக்கட்டும், மிஷ்கின் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், கோபத்தில் வந்து கத்துற இடங்களாக இருக்கட்டும், அதுக்கு வந்து சுனில் அண்டு மிஷின் காம்பினேஷனாக இருக்கட்டும்,
ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. அதில் வந்து எல்லாத்தோட செமையான பஞ்சு, உனக்கும் குரல் கேட்கல எனக்கும் குரல் கேட்கல சேம் பிஞ்ச் அப்படின்றது, இதெல்லாம் வந்து அந்த மிஷின் கேரக்டருடைய டச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரிதான், ஆஸ் யூஷுவல் கொஞ்ச நேரம் சில நேரங்கள் வந்து அந்த கத்துறதுலாம் வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே, அவ்வளோதான். கம்பேக் மோடில் இருக்கிறாங்க, ரொம்ப நல்லாவே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. யோகி பாபு முக்கியமாக தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கதையோடு வரக்கூடிய அந்த காமெடி காட்சிகள், முக்கியமாக வந்து இவர் தான் எனக்கு இவருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னப்போ அது ஒரு பார்க்குற விஷயமா இருக்கிறோம். அப்புறம் அப்பனா டைம் ஆகையா அப்படின்ற அந்த இதாக இருக்கிறோம். அப்புறம் துஜே தேகாஸ் தோ என்ன பாட்டு மட்டும்தான் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிற இடங்களாக இருக்கும். இந்த மாதிரி அந்த டச் வந்து நிறைய இடத்துல வந்து ஃபண்டாஸ்டிக்காகவே இருக்குது. ஓகே, வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் மூவி அப்படின்னா, நான் ட்ரெய்லர் ரிவ்யூவிலே நான் சொன்ன மாதிரி மனோன் அஸ்வின் இந்த படத்தில் ஜெயிக்கணும். காரணம் என்னென்னா, மண்டேலான்ற மாதிரி லோ பட்ஜெட்டில் படத்துலேருந்து அடுத்த படத்துக்கு ஜெயிக்கும் போது டக்குன்னு அனிருத் மாதிரியான ஆள்லாம் லைன் கட்டி நிற்கும் போது, கே ஆர் ரஹ்மான் மாதிரி ஆள்லாம் லைன் கட்டி நிற்கும் போது, தன் முன்றைய படங்களில் பணியாற்றிய விது ஐயனா, அதுக்கப்புறம் சினிமாடோட விது ஐயனா, அதுக்கப்புறம் பரத் சங்கர் மியூசிக் டைரக்டரு, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அதே ஆட்களோட திரும்பவும் அவர் பெரிய ஹீரோ படத்தில் கிளம்பிறங்கினது அந்த நம்பிக்கைக்கும் கூடுமான வர அவங்க வெற்றி பெற்றிருக்காங்கன்னே நான் சொல்லுவேன். இது ஒன்று. ரெண்டாவது, செகண்ட் ஆஃப்க்கு ஒரு 20-30 நிமிஷம் வந்து என்கேஜாக இருக்கிறது, கிளைமேக்ஸ் கிட்ட இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அப்படின்றது தான் இந்த படத்தில் நான் மைனஸ் பாயிண்ட்டாக சொல்கிறது. அதே நேரத்தில் ரொமான்ஸு அந்த மாதிரிலாம் ஜல்லி அடிக்காமல் அந்த பக்கம்லாம் திரைக்கதை போகாமல் எந்த விஷயத்துக்காக ஒரு ஹீரோ கிளம்புறனாலும் அதில் வந்து நேர்கோட்டில் பயணித்ததில் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் கிளைமேக்ஸில் இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சிருக்கலாமோ அப்படின்றது. கிளைமேக்ஸ் அதாவது கண்டினியூவாக வரப்போகுதுன்ற இடம் கரெக்ட், ஆனால் அதுக்கு முன்பாக அந்த கட்டடம் அப்படி இப்படியான விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். அந்த இடத்துல வந்து திரைக்கதை தொய்வாக இருக்கிறதுன்றதுலாம் மறுக்கவே முடியாது. படம் எடுக்க வாய்ஸ் ஓவர்னு கேட்டு அதுக்கு வந்து ஹீரோ வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன். முதல்ல கமல்கிட்ட பேசினாங்க, அப்புறம் விஜய் சேதுபதி தான் அதுக்கு குரல் கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லாவே இருக்குது அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே. வீரமே ஜெயம் அது. அதே நேரத்தில் இன்னொரு ஒரு கோட் ஒன்று சொல்கிறேன், கோழை வாழ்வதே இல்லை, வீரன் சாவதே இல்லை. இந்த கோட்டை சொன்னால் அரசியல்வாதி யார் அப்படின்றத பின்னூட்டங்களில் தெரியப்படுத்துங்க. ஸோ மொடோன் அஸ்வின் குடும்பமானவரை முயற்சி பண்ணி தன்னுடைய கதைக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணி படத்தை எடுத்து முடிச்சிருக்கிறாரு. ஸோ வீக்கெண்டில் பெரியவங்க குழந்தைங்களோடு போய் பார்த்து நெளியாமல் பார்த்து ஜாலியாக சிரிச்சுட்டு வர்றதுக்கான ஒரு ஃபிலிம் இந்த மாவீரன். ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கிசினிமாஸ் சொல்லக்கூடிய மதிப்பெண் 5-3. வேற என்ன உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.